நம்மள சில பேர் இல்ல இல்ல பல பேர் புலம்புறத ஒரு ப்ரொஃபஷனாகவே வச்சிருக்காங்க. என்னடா பண்ணுறது, இன்றைக்கி இவனுக்கு பதில் சொல்லணுமே, இவனுக்கு பணத்தை கொடுக்கணுமே, இன்றைக்கி நாளை எப்படி ஓட்ட போகிறோம், எப்படி கடத்த போகிறோம். நாள் ஆரம்பிக்கிறதே இந்த யோசனையோடு தான் ஆரம்பிக்கும். அவங்கள சொல்லி தப்பு இல்லை. எப்போ பாரு, அவங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரிகிறது என்னமோ பிரச்சனை மட்டும்தான். பிரச்சனைக்கு பின்னாடி ஒரு பெரிய சொல்யூஷனோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியோ இருந்தாலும் அவங்களுக்கு ஆப்பு மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும். எங்கள் வீட்டில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, டே எது கேட்டாலும் இல்லை இல்லை இல்லைங்காத, இருக்கு இருக்கு இருக்குன்னே சொல்லி பழகு, எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கணும். நான் அன்னையிலேருந்து என்ன பண்ணேன், ஆ அம்மா என்கிட்ட நிறைய பிரச்சனை இருக்குது, எனக்கு ஒரே தொல்லையாக இருக்குது, எனக்கு ஒரே இம்சையாக இருக்குன்னு இழுத்து கூட்டி போய் வச்சு இழுத்தாங்க. உதவி இதுலேருந்து நீ வெளியில் வரணும் தானே இப்படி சொல்லி கொடுத்த. அவங்க சொன்னதுக்கான அர்த்தம் அப்போ தெரியல. அதாவது என்கிட்ட வந்து பணம் வந்து கம்மியாக இருக்குது, இல்லை இல்லவே இல்லைன்னு வைங்களேன், நிறையா இருக்குதுன்னு சொல்லி பழகு. அதாவது உங்ககிட்ட வந்து என்னடா சந்தோஷமாக இருக்க, பிரச்சனை எதுவும் இல்லையா, பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி பழகாத. பிரச்சனைக்கு சொல்யூஷன் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி பழகு. வீட்டில் சொல்லி கொடுத்தாங்க சின்ன வயசுலேருந்து. உண்மையிலே அதாவது இந்த ஆப்டிமிஸ்டிக் அப்படிம்பாங்க இல்லை, ஏன் அப்படின்னா நமக்கு எப்பயுமே இல்லை இல்லை இல்லைன்னா கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறது கூட நமக்கு தெரியாமல் போயிடும். அது எவ்வளோ பெருசாக இருந்தாலும் எவ்வளோ சின்னதாக இருந்தாலும் பிரச்சனை மட்டுமே நம்ம கண்ணுக்கு தெரியும். இதை தாண்டி போயிட்டு இந்த பெரிய மனுஷங்க இப்போ அதை பெருசாக சாதிக்கிறாங்கன்னு அனுதரிமா பார்ப்பாங்க, அவங்க கண்ணுக்கு பிரச்சனையே தெரியாது சார். அவங்க என்றைக்குமே கூப்பிட்டு வச்சு புலம்ப மாட்டாங்க சார். அவங்களுக்கு தேவை இதை தாண்டி இருக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அது மட்டும்தான் அவங்க கண்ணுக்கு தெரியும். கண்ணுக்கு முன்னாடி பிரச்சனை மாதிரி மழை இருந்தாலும், சாரி மழை மாதிரி பிரச்சனை இருந்தாலும் மழைக்கு பின்னாடி சின்னதாக ஏதாச்சும் ஒரு விஷயம் இருக்கும், அது மட்டும்தான் அவங்க கண்ணுக்கு தெரியும். நாள் ஆரம்பிக்கிறது புலம்பிக்கிட்டே ஆரம்பிக்காதீங்க, நோ புலம்பிங். புலம்புனீங்க அப்படின்னா நாள் இல்லை, வாழ்க்கை முழுசாக புலம்பிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்களேன், ஒதுக்கி வச்சு ஒரு நாள் ஒதுக்கி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளால் முடியுதா முடியலையான்ட்டு பிரச்சனையை மட்டுமே தானே இத்தனை நாள் பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஒரு நாள் சொல்யூஷனை மட்டுமே பாருங்கள். பார்க்க ஆரம்பிங்க, அப்புறம் அதுவே பழகிடும், வாழ்க்கை நல்லா இருக்குது.